அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, உங்கள் உள்ளங்களை இல்லங்களை மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய அருள் நேரம் நிகழ்வு குறித்து ஏராளமான நேயர்கள் தொடர்ந்து எங்களுக்கு மகிழ்ச்சியோடு கடிதங்களை மின்னஞ்சல்களை அனுப்புகின்றீர்கள். அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய வரவேற்பு தான். நாம் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். நேயர்கள் நிறைய பேர் எங்களுக்கு அருள் நேர நிகழ்வினுடைய சிறப்புகள் குறித்து ஆன்மீகத்தின் சந்தேகங்களை தெரிந்து கொள்கின்றோம், கதைகளை அறிகின்றோம், புதிய புதிய சித்தர்கள் பற்றி தெரிந்து கொள்கின்றோம் என்று ஒட்டு மொத்தமாக நம்முடைய ஜெயா தொலைக்காட்சிக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய வகையிலே நேயர்களுடைய அந்த அன்பு வெளிப்பாடு எங்களை உள்ளபடியே மகிழ்ச்சி தருகிறது. ஒட்டு மொத்த நிர்வாகத்தின் சார்பாக நேயர்களுக்கு அன்பு நிறை வணக்கங்கள். இன்றைய புலர்காலை பொழுதில் மண்ணின் மரபார்ந்த விஷயத்தை பற்றி உங்களோடு பகிரப்போகின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது பழமொழியும் பண்பாடும். பழமொழியும் பண்பாடும். நம்ம தமிழ் தேசத்தில் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காவும் ரொம்ப வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய விஷயம். சின்ன வார்த்தைகளாக இருக்கும், அதுக்குள்ளே பெரிய கருத்துக்கள் இருக்கும். அதை நுட்பமாக நீங்கள் கேட்கணும், அதில் இவ்வளவு ஆனந்தத்துக்குரிய செய்திகள் இருக்கா அப்படின்னு. இந்த மூடி போட்டிருக்கும் போது ஒரு உருள் பொருள் உள்ளே இருக்கிறது தெரியாது. மூடியை திறந்தோன்னே ஆ, நமக்கு பிடிச்ச விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, இந்த மூடியை திறந்து பார்க்காமையே இருந்திருக்கோமே. அந்த மாதிரி பழமொழிகளை படித்தாதான் இந்த புலர்காலை பொழுதில் எவ்வளவு இனிமைக்குரிய செய்தி இருக்குதுன்னு தெரியும். இப்போ திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து சில காலம் ஆயிடுச்சு. அந்த பெண்ணை பார்த்து ஊர் பெரியவங்க கேட்பாங்க, என்னடி ராசாத்தி எப்போ வீட்டுக்கு வந்த, என்ன விசேஷம், வயிற்றில் ஒரு புழு பூச்சி உண்டா? உடனே சில பேருக்கு கோபம் வந்துடும், நம்ம வயிறு என்ன ஜூவா, புழுவா பூச்சியான்னு கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கு பொருள் அப்படி அல்ல. புழு எங்கே இருக்கும், மண்ணுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். பூச்சி எங்கே இருக்கும், அங்கே இங்கே பறந்து இறந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புழு என்பது தாய் தந்தையே சுற்றி வரக்கூடிய ஆண் புள்ளை. பூச்சி என்பது ஒரு பருவம் அடைந்து திருமணத்திற்கு பின்பு அயல் வீட்டுக்கு போகக்கூடிய பிள்ளை. அதனால்தான் புழு உண்டா பூச்சி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம ஊரில் ஒரு அற்புதமான சுழவடை உண்டு, அதனுடைய எவ்வளவு ஆனந்தம் பாருங்களேன். குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம், குருவிக்கு தக்கன ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது சரியா அப்படின்னு கேட்டால் முதல்ல அதுவே தப்பு. அதுக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா? குறி வைக்க தப்பாது ராம சரம். சரம்னா அம்பு. குருவி வைக்க தக்காது ராம சரம்னா, ராமனாகிய நடையில் நின்றுய நாயகன் வெள்ளின் வேந்தன், அவன் சீதாராமனாக ஜானகி ராமனாக அப்படி எடுத்து ஒரு அம்பை பூட்டினான்னா அந்த அம்பு எங்கே போயும் குறி வச்ச இடம் தப்பாமல் வென்று மீண்டும் அம்பராணி குடுவைக்குள்ளே வந்து சேர்ந்துருமா. அதுக்கு உதாரணம் வாலி வதையும் படலத்தில் சுக்ரீவன் ஏழு மாமரங்களை அங்கே இங்கே வச்சு தொலைக்கணுன்ன போது கூட அப்படி போய் தொலைச்சிட்ட வந்து நின்னதில்லை. எவ்வளோ பெரிய வீரன் ராவணனை ஒரே நாளில் அப்படி வீழ்த்தி இன்று போய் நாளைவான்னு சொன்னார்ல, குறி வைக்க தப்பாது ராமசரம். அதை அப்படியே நம்ம ஆட்கள் மாற்றிட்டாங்க. நீங்கள் பழமொழியினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதில் பெரிய ஆனந்தம் இருக்குது. சோழியும் குடுமியும் சும்மா ஆடாது அப்படிம்பாங்க. அது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? சோழியும் குடுமியும் சும்மா ஆடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது. என்னது, சோழியன் குடுமி சும்மாடு ஆகாதா? முதல்ல சோழியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தினசரி நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு பூஜை செய்கின்றவர், அபிஷேக ஆராதனை செய்கின்றவர், அர்ச்சனை செய்கின்றவர், யாகம் வளர்ப்பவர், கோவிலின் குடமுழுக்குக்கு தன் கையால் நீரை ஊற்றுபவர் என்று நம்முடைய தமிழர் பண்பாட்டு இலக்கியம் சொல்லுது. சோழியன் அப்படின்னா இறைவனுக்கு பூஜை செய்கின்றவர். அவங்களுடைய தலை பார்த்திங்கன்னா நீண்ட முடி வைத்து கடைசியில் ஒரு சுருகு போட்டிருப்பாங்களாம், அதுக்கு பேர் குடுமின்னு பேர். இப்போ பாருங்கள், இவங்க ஒரு யாகசாலையில் போய் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு எல்லாம் முடித்து ஒரு குடத்தில் தண்ணியை வச்சு தலையில் கொண்டு போனாலும் அந்த குடுமி சும்மாடு ஆகாது. தனியாக சும்மாடுங்கிறது ஒரு துணியை சுற்றி வைக்கணும். சோழியன் குடுமி
சும்மாடு ஆகாது. அதை எப்படி நம்ம ஊரில் மாற்றிட்டான் பாருங்கள். சோழியும் குடிமையும் சும்மா ஆடாது. நம்ம எவ்வளவு உயர்ந்த மொழி தெரியுமா நம்முடைய தமிழ் மொழி. நீங்கள் பாருங்களேன், கல்லை கண்டால் நாயக்கானும் அப்படிங்கிறோம். அதுக்கு பொருள் அப்படி அல்ல. கல்லை கண்டால் நாயகனை காணும். நாயகன்னா கடவுள். இந்த உலகத்தில் காத்தல், அழித்தல், படைத்தல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அருவுருவமாக இருக்கக்கூடிய இறைவன் கல்லிலே தான் செதுக்கி செய்கிறோம். அந்த நாயகனை ஒத்து 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 பார்க்கும்போது அது கல்லாக நமக்கு தெரிகிறது இல்லையா, கடவுளாக நமக்கு தெரிகிறாராம். அதே நாயகனை விட்டுட்டு அதை கல்லுன்னு பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு கடவுள் தெரிவதில்லையா. அதான் கல் என்று கண்டால் நாயகனை காணும். இப்போ அதையே மாற்றிட்டு கல்லை கண்டால் நாயக்கானுட்டோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அது உங்களுக்கே தெரியும். அதை சஷ்டியை சட்டியாக்கி அகப்பையை ஆப்பையாக்கிட்டோம். இல்லை, முருகப்பெருமானாகிய அறுமுகக் கடவுள், தமிழர் கடவுள் அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு திருச்செந்தூரில் கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரத்தை ஒட்டி அந்த 6 நாட்களும் சஷ்டி விரதம் இருந்தால் பெண்களுடைய அகப்பையான கருப்பையில் கரு வரும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதை சஷ்டியை சட்டி அகப்பையை ஆப்பையாக்கிட்டோம். ஒரு பழமொழி எவ்வளவு பண்பாடுடைய சொற்கள். அதை படிப்பதும் கேட்பதும் உணர்வதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.